வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் பறந்த எத்தனையோ நடிகர் நடிகைகளுடைய வாழ்க்கை இன்று வரையுமே ரசிகர்களுக்கு தெரியாமலே போயிருக்கு என்னதான் ஒரு சில பேர் குறிப்பிட்ட திரைப்படங்களில் நடித்தாலும் கூட மக்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த பிடிச்சிருப்பாங்க அடுத்தடுத்து அவங்களுடைய திரைப்படங்கள் வெளிவராத போது ரசிகர்கள் மத்தியில் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அந்த வரிசையில் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் காலகட்டங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் தான் ஜெயஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியான தென்றலை எண்ணெய் தொடு என்கிற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் விடுஞ்சா கல்யாணம் உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சார் ஆனால் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பின்னால் இவருக்கு கதாநாயகியாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல பல திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலையும் நடிக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுட்டு நீண்ட வருடங்கள் கழித்து மீண்டும் சினிமா துறைக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காதல் டு கல்யாணம் மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சாங்க இருந்தாலும் இவங்களுடைய சினிமா வாழ்க்கையானது நிரந்தரமானதாகவே இல்லை திருமணத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காரு நடிகை ஜெயஸ்ரீ இப்போது நடிகை ஜெயஸ்ரீ அவர்களை பற்றின ஒரு சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் பிரபலமான முன்னணி நடிகையாக இருந்த ஜெயஸ்ரீ அவர்கள் திருமணத்திற்கு பின்னால் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு அங்கே அவர் ஒரு ஆதரவற்றோர் காப்பகத்தில் சமையல் வேலை செய்பவராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் நெகிழ்ச்சியும் ரசிகர்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ஜெயஸ்ரீ அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது தான் அவருக்கு திருமண நிகழ்வும் நடந்துச்சு திருமணமாகி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அவர் அமெரிக்காவில் தான் வசித்து வராரு அமெரிக்காவில் தான் இவருடைய எம்எஸ் டிகிரியும் முடிச்சிருக்காரு அங்கேயே ஒரு ஐடி துறையில் வேலை பார்த்துருக்காரு இப்போது அதே துறையில் ப்ராஜெக்ட் மேனேஜராகவும் இருந்து வராரு இப்படி இருக்க ஒரு சூழலில் அவர் ஏன் ஆதரவற்றோர் காப்பகத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா அவருடைய வார இறுதி நாட்களில் அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா நா மாநகரத்தில் அமெரிக்க அரசால் நடத்தப்படுற ஆதரவற்றோர் காப்பகத்தில் இவர் வாலண்டியராக போய் தன்னுடைய சமையல் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த காப்பகத்தில் சமையல் வேலை செய்வதற்காகவும் மற்ற வேலைகள் செய்வதற்காகவும் வாலண்டியராக வருபவர்கள் எதிர்பார்க்கப்படுறாங்க வரவேற்கப்படுறாங்க அந்த ஒரு சூழலில் வீடுகள் இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் மிகவும் கஷ்டத்தில் இருக்க ஆதரவற்றோர்கள் எல்லாரையுமே அந்த காப்பகத்தில் வச்சு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அமெரிக்காவில் இருக்க கலிஃபோர்னியா மாநகரத்தில் அமெரிக்க அரசால் நடத்தப்படுற இந்த ஆதரவற்றோர் காப்பகத்தில் தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகையான ஜெயஸ்ரீ அவர்கள் ஒரு சமையல் உதவி செய்பவராக வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு தகவலானது இன்னைக்கு தமிழக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவருடைய பணிகளும் சரி அதன் சம்பந்தப்பட்ட அவருடைய பேச்சுகளும் சரி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது இது குறித்து ஜெய ஜெயஸ்ரீ அவர்கள்கிட்ட கேட்கும்போது பல வருடங்களாகவே இந்த ஒரு வேலையை நான் விரும்பி தான் செஞ்சிட்டு வரேன் என்னுடைய வார இறுதி நாட்களில் என்னுடைய நண்பர்களுடன் இணைந்து இந்த காப்பகத்துக்கு வந்துடுவோம் இந்த காப்பகம் மட்டும் இல்லாமல் தனியாரால் நடத்தப்படுற ஒரு சில காப்பகங்களுக்கும் போய் எங்களுடைய சமையல் வேலைகளை செஞ்சுட்டு வரோம் இதில் வேலை செய்கிற எங்கள் எல்லாருக்குமே சமையலில் நல்ல அனுபவங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவற்றோரும் வீடுகளை இழந்து பிள்ளைகளை இழந்து மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் இருக்காங்க இவங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிறத போலவே மிகவும் முறையான நேர்த்தியான சுகாதாரமான உணவுகளை சமைத்து தரப்புறதற்காக நிறைய வாலண்டியர்ஸ் வரவேற்கப்படுறாங்க அந்த வரிசையில் தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வார நாட்களில் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வார இறுதி நாட்களில் இங்கே வந்து எங்களுக்கான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விருப்பப்பட்டு வந்து தான் இந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் இந்த அம் அரசால் நடத்தப்படுற காப்பகம் மட்டும் இல்லாமல் பல தனியார் காப்பகங்கள்லையும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நேரமும் கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்ப அதிகமானவர்களுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய வேலை அவங்க கொடுக்குற பொருளை வச்சு தான் நாங்கள் சமைச்சு கொடுக்கணும் அங்கே எல்லா பொருளுமே தயாராக இருக்கும் நாங்கள் போய் சமைச்சு கொடுத்துட்டு வரணும் இதுதான் எங்களுடைய வேலை சமத்து கொடுத்து முடிச்சுட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட அன்போட பரிமாறி அவங்க எங்களை நல்ல மனசோட போங்க அப்படின்னு வழி அனுப்பி வைப்பாங்க இந்த ஒரு சந்தோஷம் வேற எதுலேயுமே கிடைக்காது என்னுடைய மூத்த மகனான அர்ஜுன் அவர்களும் வார இறுதியில் அவருக்கு இருக்க நேரத்தில் வந்து என்னுடன் உதவி செய்வார் இதை ஒரு உதவியாக இல்லாமல் ஒரு தான் இந்த ஒரு வேலையை சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்படின்னு ஒரு சில பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு இதுதான் இன்னைக்கு தமிழக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தடுத்து இது போன்ற செய்திகள் வெளிவரணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும் நடிகை ஸ்ரீ தெரிவிச்சிருக்காரு இவரை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்